நாடு முழுவதும் கொரோனா தொற்றை கண்டறிய நாள்தோறும் மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது நாள் ஒன்றுக்கு பத்து லட்சம் பேரில் நூற்றி நாற்பது பேருக்கு இந்நோய் தொற்றுக்கான பரிசோதனை மேற்கொள்ளப்படுவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைத்த எண்ணிக்கையை விட ஆறு மடங்கு அதிகம் என்று அந்த அமைச்சகம் ட்விட்டர் செய்தியில் தெரிவித்துள்ளது பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் தேசிய சராசரியை காட்டிலும் அதிகமான பரிசோதனைகளை செய்து வருகின்றன தில்லியில் பத்து லட்சம் பேரில் இரண்டாயிரத்து எழுநூற்றி பதினேழு பேருக்கு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்ட நாட்டிலேயே அதிக பரிசோதனை மேற்கொள்ளப்படும் யூனியன் பிரதேசமாக அது திகழ்கிறது அதற்கு அடுத்தபடியாக கோவாவில் ஆயிரத்து முன்னூற்றி பத்தொன்பது பேருக்கும் கர்நாடகாவில் ஆயிரத்து இருநூற்றி அறுபத்தோரு பேருக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்படுகிறது தேசிய அளவில் நாள் ஒன்றுக்கு பத்து லட்சம் பேரில் எட்நூற்றி இருபத்தெட்டு பேருக்கு இந்நோய் தொற்றுக்கான பரிசோதனை செய்யப்படுகிறது பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்